da baixo. வெல்கம் பேக் டு சிம்பிளி வித் அம்மி. இன்னைக்கு வாரிசு படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது. ஸோ நான் வந்து பிருந்தா தேட்டரில் ஸ்க்ரீனிங் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நான் கிளம்பிட்டேன். வாரிசு ட்ரெய்லர் எப்படி இருக்கும்னு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ப்ளஸ் ஏன்னா துணிவு நீங்கள் பார்த்தீங்க, நல்லா இருந்தது, பயங்கரமாக இருந்தது. ஸோ அதே லெவலுக்கு இருக்குமா அப்படின்றத இன்னைக்கு ஈவினிங் கண்டிப்பாக தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் ஸோ அந்த ட்ரெய்லர் வச்சு நிறைய பேர் டிசைட் பண்ணுறாங்க, வாரிசா துணிவா, வாரிசா துணிவான்னு. ஏற்கனவே அந்த இது போயிட்டுருக்கு, வாரிசா துணிவா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்னைக்கு அதுக்கான ஒரு முடிவு வந்துடும் அப்படின்னு சொல்கிற முடியாது. பட் ஏன்னா ஓரளவுக்கு ட்ரெய்லரை வச்சு கெஸ் பண்ணலாம்ல, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஏன்னா ரொம்ப நாள் கழித்து தல தளபதி படம் ரிலீஸ் ஆகுது, இன்றைக்கி ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது. அந்த டேரக்டர் படம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கண்ணா, எல்லாமே நல்ல படமாக தான் எடுத்திருந்தார் வம்சி. ஸோ இந்த படம் எப்படி இருக்கும், இதுவும் கண்டிப்பாக ஃபேமிலி சென்டிமெண்ட்டாக தான் இருக்கும். நம்ம ஆடியோ லான்ச் ஏற்கனவே போயிருந்தோம், அதில் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க ஆடியோ லான்ச்சை. நீங்கள் ஆடியோ லான்ச் ப்ளாக் பார்க்கலனா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். இல்லைனா வீடியோட எண்டில் அந்த ப்ளாகோடைய வீடியோ லிங்க் இருக்கும், மறக்காமல் பாருங்கள். ஸோ ஃபைனலி இன்றைக்கி வாரிசோட ட்ரெய்லர் ஸ்க்ரீன் பண்ண போகிறாங்க. நான் பிருந்தா தேட்டரில் பார்க்க போகிறேன். ப்ளாக் கண்டினியூ பண்ணலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.
வாக் முடிச்சாச்சு. நான் இன்றைக்கி தனியாக தான் போனேன். என்ன சொல்கிறது, வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஒரே ஃபேமிலி இதுவாக தான் இருக்குது ஏற்கனவே. ஆனால் எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, இந்த ட்ரெய்லரை பார்த்த உடனே அளவைக்குண்டபுரம்ல ஃபீலும் ப்ளஸ் அப்படியே கொஞ்சம் ஏதோ ஏற்கனவே ஏதோ விஜய் படத்தை பார்த்த மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் ஓப்பனிங் சீனே அளவைக்குண்டபுரம்ல மாதிரி தான் காமிச்சாங்க. ஸோ வம்சி பார்ப்போம். அவருடைய படங்கள் ஏற்கனவே வந்து எல்லாமே ஹிட்டு. இந்த படம் எப்படி இருக்குன்னு தெரியல. படத்தை பார்த்தோன்னே நம்ம சொல்லுவோம் படம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. சரி ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெய்லர் ஓகே நல்லா இருக்குங்க. துணிவு ட்ரெய்லரும் பயங்கரமாக இருக்குது, வாரிசு வேறு லெவலில் இருக்குது, ரெண்டுமே பயங்கரம். படம் பார்த்தோன்னே தெரியும். ஆனால் நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தோன்னே உங்களுக்கு எப்படி தோணுச்சுன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அன்டில் தென், பாய் ஃப்ரம் சிம்பிளி வித் தமிழ். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவை நான் சந்திக்கிறேன். பாய்.